வெல்கம் டு வெப் அகாடமி செஷன் ஐ குழந்தைங்களுக்கு ஹிந்தி ஈஸியா புரியறதுக்காக தமிழ் வழியா நான் டீச் பண்ண போறேன் லெசன் ஒன் பார்த்தீங்கன்னா ஜூலா இதுக்கு முன்னாடி சில ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அத நம்ம லெசன் படிச்சதுக்கு அப்புறமா செய்யலாம் லெசன் ஒன் ஜூலா ஜூலானா ஸ்விங் ஸ்விங்னா ஊஞ்சல் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லைன் பார்க்கலாம் அம்மா ஆஜ் லகா தே ஜூலா அம்மா ஆஜ் ஆஜ்னா இன்னைக்கு லகா தேனா கட்டி கொடுங்க டு டை ஜூலானா ஊஞ்சல் அம்மா இன்னைக்கு எனக்கு ஊஞ்சல் கட்டி கொடுங்க அம்மா ஆஜ் லகா தே ஜூலா இப்போ நம்ம செகண்ட் லைன் போலாம் இஸ் ஜூலே பர்

சடுக்கர் ஊப்பர் படுக்கர் இஸ் இந்த ஊஞ்சல் பர்னா மேல ஏறி அப் மேல போக போகிறேன் ஊப்பர் படுக்கர் இந்த ஊஞ்சல் மேல ஏறி மேல போக போறேன் இஸ்பர் சடுக்கர் ஊப்பர் படுக்கர்

இப்போ பாராغراف 2 ஃபர்ஸ்ட் லைன் ஜூலா ஜூல் ரஹி ஹை டாலி ஜுலானா நமக்கே தெரியும் ஊஞ்சல் ஜூல் ரஹி ஹை ஊஞ்சலை போல ஆடிக்கொண்டிருக்கிறது ஜுலா ஜூல் ரஹி ஹைனா ஊஞ்சலை போல ஆடிக்கொண்டிருக்கிறது எது டாலி டாலினா ব্রাঞ্চஸ் மரத்தோட கிளைகள் சோ மரத்தோட கிளைகள் ஊஞ்சல் போல ஆడற மாதிரி அந்த குழந்தைக்கு தெரியும் அடுத்தது செகண்ட் லைன் ஜூல் ரஹா ஹே பத்தா பத்தா அது கூடவே பத்தானா லீவ்ஸ் சோ மரத்தில் இருக்கிற லீவ்ஸும் வந்து ஊஞ்சல் ஆடுற மாதிரி அந்த குழந்தைக்கு தெரியுது மரத்தில் இருக்கிற லீவ்ஸும் ஊஞ்சல் ஆடுற மாதிரி தெரியுது ஜூலா ஜூல் ரஹா ஹே பத்தா பத்தா இப்போ தேர்ட் லைன் இஸ் ஜூலே பர் படா மசா ஹே இஸ்னா இந்த ஜலேனா ஊஞ்சல் பர்னா மேல இஸ் ஜூலே பர் இந்த ஊஞ்சல் மேல ஆடுறது படா மிக பெரிய படானா பிக் மசா மசானா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த ஊஞ்சல் மேல ஆடுறது ரொம்ப இருக்கு இஸ் ஜூலே பர் படா லைன் சல் தில்லி

ஜூல் ரஹி ஜூர்த்தி நீச்சேனா ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்கு தர்த்தி கீழே இருக்கிற பூமி எல்லாம் ஊஞ்சல் மேல போகுது குழந்தை வந்து ஊஞ்சல் மேல மேல இருக்கு அப்ப கீழே இருக்கிற பூமி எல்லாம் அதுக்கு வந்து சுத்த மாதிரி தெரியுது ஜூல் ரஹி நீச்சே கி தர்த்தி உடுச்சல் உடுச்சல் உட் அப்படின்னா பிளை பறக்கிறது சல்னா போகலாம் மேல மேல பிளை பண்ணிட்டே போகலாம் உடுச்சல் 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 பிளை டு பிளை அப் இப்போ ஃபோர்த் லைன் பரஸ் ரஹா ஹே ரிம் ஜிம் ரிம் ஜிம் பரஸ்னா ரெயின் பரஸ் ரகாஹ மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு எப்படி ரிம் 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 ஜிம் 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 நம்ம சொல்லுவோம் இல்லையா இல்லையா அந்த மாதிரி வந்து ஜிம்னு சோ மழை லாஸ்ட் லைன் மே தல் பாதல் உடுக்கர்னா ஃப்ளை ஃப்ளை உடுனா பறந்து போயி உடுக்கர்னா பறந்து போயி மே மேனா நான் லூட்னா டு கேட்ச் ஐ அம் கோயிங் டு கேட்ச் எதை பிடிக்க போற போகறாங்க தல் बादल தல்னா தண்ணீர் நிரஞ்ச बादलனா 클ௌட்ஸ் உடுக்கர் மே லூட்டூ தல் பாதல் பறந்து போய் 나 பிடிக்க போற தண்ணீர் நிரஞ்ச மேகத்தை ஜூலே ஹி ஜூலே சோ ஜூலே லெசன் ஓட ஆக்டிவிட்டிஸ் பார்க்க போறோம் நம்ம பத்தாவோ இன்மே கின் சீசோம் பர் தும் ஜூலே கி தரக் சக்தே ஹோ பதாவோ சொல்லுங்க நர்த்தோ இன்மே இன்மே இப்ப கீழ கீல இருக்கில்லையா பொருட்கள் இன்மே இதில் இருந்து கின் கின் சீசோம் அப்படினா எந்தெந்த பொருட்கள வெச்சு கின்னா which in which சீசோம் நா things

ஸ்விங் பண்ண முடியாது ஜாடுனா ப்ரூம் ஸ்டிக் ஓகே சோ அதுல ஸ்விம் பண்ண முடியாது அடுத்தது தரி தரினா மேட் பாய் சோ பாயில ஊஞ்சலாட முடியுமா முடியாது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாலி டாலினா மரக்கிளை பிரான்ச் சோ பிரான்ச்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கயிறு கட்டிட்டு ஊஞ்சலாடலாம் நெக்ஸ்ட் மேஜ் மேஜ்னா டேபிள் சோ டேபிள் வச்சு ஊஞ்சலாட முடியுமா முடியாது next பயிர் வாலா ஜூலா பயிர் அப்படின்னா லெக்ஸ் பாருங்க இங்கே உங்களுக்கு பிக்சர்ல தெரியுது பயிர்னா லெக் சோ குழந்தைங்களை வந்து கால வச்சு ஊஞ்சல் ஆடுவோம் இல்லையா அதான் பயிர் வாலா ஜூலா இதுல ஆட முடியுமா ஊஞ்சல் ஓகே சின்ன குழந்தைங்களை வச்சு ஊஞ்சலாடலாம் ஆடலாம் நெக்ஸ்ட் அலமாரி அல்மாரினா கபோர்டு சோ கபோர்ட்ல ஊஞ்சலாட முடியுமா முடியாது சோ இந்த இதெல்லாம் தான் திங்ஸ் சோ யூ ஹாவ் டு சர்க்கிள் த திங்ஸ் இன் விச் யூ கேன் ஸ்விங் முஜே டேஷ் பர் ஜூல் நேமே ஆத்தா எனக்கு முஷ் பர் எது மேல ஜூல்னே ஜூல்னேனா ஊஞ்சல் ஆடுறது எது மேல ஊஞ்சல் ஆடும் போது மசா மசானா நம்ம ஏற்கனவே பாத்துருக்கோம் ஃபன் ஹாப்பியா இருக்கும் அப்ப இந்த பயிர்வாலா ஜூலா முஜே பயிர்வாலா ஜூலோ கால்ல உட்கார்ந்து ஊஞ்சல் ஆடுறது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நெக்ஸ்ட் முஜே டேஷ் பர் ஜூல் நேமே டர் லகுதாக இங்க வந்து புது வேர்டு டர் தான் உங்களுக்கு டர்னா ஃபியர் பயமா இருக்குறது சோ எது மேல ஊஞ்சல் ஆடும்போது பயமா இருக்கும் டயர் இல்லனா வந்து டாலி பிரான்சஸ்ல கயிறு கட்டி ஊஞ்சல் ஆடுனா கொஞ்சம் பயமா இருக்கும் இதுதான் இதோட ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான் டயர் ஆர் டாலி நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் முஜே டேஷ் பர் ஜூல் நேப்பர் டாண்ட் படுத்தி ஹே டான்ட் அப்படின்னா திட்டுறது கோல்டு ஸ்கோல்டிங் பண்ணுவாங்க இல்லையா சோ எது மேல ஊஞ்சல் ஆடலாம் திட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா

கீழ இருக்கிற எல்லா ஸ்விங்லயுமே ஊஞ்சல் ஆடி இருப்பீங்க ஜூல் ஊஞ்சல் ஆடி இருப்பீங்க இன் இந்த ஊஞ்சல்ல நீங்க வந்து கஹாங் கஹா அப்படின்னா எங்க எங்க தேகான்னா பாத்திருக்கீங்க சோ கீழ இருக்கிற ஊஞ்சல் எங்கெங்க பாத்திருக்கீங்கிறது நம்ம இப்ப சொல்ல போறோம் இதுக்கு இங்க வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மேளா மேளா அப்படின்னா ஒரு எக்ஸிபிஷன் ஃபேர்ன்னு சொல்றோம் இல்லையா மேளா ஒரு ஃபெஸ்டிவல் திருவிழான்னு சொல்றோம்ல அதுதான் நெக்ஸ்ட் ஸ்கூல் அதுதான் நம்ம ஸ்கூல் தேர்ட் ஒன் வந்து பார்க் பார்க்னா நம்ம கார்டன் பார்க் எல்லாம் இருக்கும் இல்லையா அது நெக்ஸ்ட் கர்கா ஆங்கன் கர்னா வீடு okay garka aangan aangan na முன் வாசல் பின் எது வேணா சொல்லிக்கலாம் நம்ம வீட்டோட முன் பக்கம் பின் பக்கம் சொல்றோம் இல்லையா அதுதான் ஆங்கன் நெக்ஸ்ட் லாஸ்ட் பாத்தீங்க பகீச்சா பகீச்சா அப்படின்னா கார்டன் ஓகே சோ இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க சோ இங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாலி பிரான்ச் இருக்கு இல்லையா மரக்கிளையில ஊஞ்சலாடுறது நம்ம வீட்டோட பின்னாடி முன்னாடி எல்லாம் கட்டி ஆடலாம் ஓகே சோ கர்கா ஆங்கன் இதுக்கான ஆன்சர் வந்து கர்கா ஆங்கன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க டயர்ல ஆஹ் ஒரு குழந்தை ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு இல்லையா சோ இதுவும் வீட்டுக்கு முன்னாடி எங்க எங்க இருக்கோ அங்க நம்ம டயர் கட்டி ஊஞ்சல் ஆடலாம் ஆங்கன் இதுக்கும் ஆன்சர் வந்து கர்கா ஆங்கன் இப்ப முதல்ல மரத்தோட கிளை டாலில விளையாடுறது இல்லையா ஒரு குழந்தை சோ இது வந்து வந்து எங்க பார்த்தா நீங்க வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி இத பாக்கலாம் அது கர்கா ஆங்கன் இது சொல்லலாம் இல்ல இது வந்து பகீச்சால கூட நம்ம பாக்கலாம் இல்லையா பகீச்சான கார்டன் சோ கார்டன்லயும் நீங்க இத பாக்கலாம் அதே மாதிரி இங்க வந்து டயர்ல ஒரு குழந்தை ஊஞ்சலாடி பண்ணிட்டு சோ இதுவும் வந்து நம்ம வந்து வீட்லயும் பார்க்கலாம் கர்கா அங்கன் இல்ல நீங்க வந்து பகிச்சால கூட இதை வந்து நம்ம பார்க்கலாம் பகிச்சானா கார்டன் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க இந்த ஸ்விங்க வந்து நம்ம எங்க பாக்கலாம் அப்படின்னா எக்ஸிபிஷன்ஸ்ல ஃபேர்ஸ்ல ஃபெஸ்டிவல்ஸ்ல நம்ம இத பார்க்கலாம் சோ அதோட வேர்ட் வந்து மேலா மேலா அப்படின்னா எக்ஸிபிஷன் அர்த்தம் இல்லன்னா நம்ம பொருட்காட்சின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல நம்ம இந்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீசாஸ் இருக்கு இல்லையா சோ இந்த ஊஞ்சல வந்து நீங்க எங்க பாக்கலாம் அப்படின்னா யூ கேன் ஸ்கூல்ஸ் ஸ்கூல்ல பாக்கலாம் பார்க்ல பாக்கலாம் பாருங்க ஸ்கூல் இது வந்து ஸ்கூல்ல நெக்ஸ்ட் இது வந்துட்டு பார்க்

ஜூலே ஜூலேனா உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் ஊஞ்சல் ஜூலேசே சுஹானி சுஹானினா இந்த ஊஞ்சல் ஒரு பூனக்குட்டி உட்கார்ந்துருக்கு இல்லையா தான் சுஹானிசே சுஹானிகோ அந்த பூனக்குட்டிக்கு என்னென்ன தெரியுது கியா கியானா எந்தெந்த பொருட்கள் இல்ல எந்தெந்த என்னென்ன தெரியுது திகா ரஹாக என்னென்ன பாக்குது சோ இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லுங்க பாக்கலாம் சோ சுஹானி வந்து பாய் பார்க்கலாம் பாய்னா லடுக்கான்னு எழுதலாம் நம்ம அடுத்தது கேர்ள் லடுக்கி அப்புறம் இங்க ஒரு ராபிட் இருக்கு ஓகே சோ நெக்ஸ்ட் இங்க ஒரு ஸ்குவிரில் இருக்கு கிலஹரி சம் ஃபிளவர்ஸ் ஃபூல் பார்க்கலாம் அடுத்தது இங்க ஒரு டாக் இருக்குது நெக்ஸ்ட் பேர்டு இங்க இருக்கு பாத்தீங்களா பேர்டு நெக்ஸ்ட் பட்டர்ஃபிளைஸ் பால் சோ இதெல்லாம் வந்து நீங்க சொல்லலாம்

தெரியும் உங்களுக்கு குழந்தைங்க வந்து என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும் சோ நம்ம பார்த்தா இங்க பாருங்க இங்க பாண்டி விளையாடுறாங்க ஓகே நெக்ஸ்ட் சில குழந்தைங்க வந்து இங்க கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்காங்க செகண்ட் தேர்டு பாத்தீங்கன்னா இங்க கல்லு வச்சு ரெண்டு குழந்தைங்க விளையாண்டுருக்காங்க சோ இதெல்லாம் தான் கேம்ஸ் ஜஸ்ட் இந்த குழந்தைங்க கிட்ட இதை பத்தி பேசுங்க அவ்வளவுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாக்கி பச்சே கஹா ஹே பாக்கி பச்சேனா மற்ற குழந்தைங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க சோ இதுல பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு குழந்தைங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க சோ அவ்வளவுதான் மத்தபடி எல்லாருமே வந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் கித்தனே பச்சே சிப்பே ஹே சிப்பே அப்படின்னா ஒளிஞ்சிட்டு இருக்கிறதா அர்த்தம் சோ எத்தனை குழந்தைங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் பாருங்க இங்க ஒன் ஓகே இங்க பாத்தீங்கன்னா கதவுக்கு பின்னாடி ரெண்டு இங்க மரத்துக்கு பின்னாடி மூணு இங்க செடிக்கு பின்னாடி நாலு திருப்பி மேல போறோம் இங்க இங்க இந்த புஷ்ஷஸ்க்கு பின்னாடி அஞ்சு இந்த மரத்துக்கு பின்னாடி ஆறு சோ சிக்ஸ் சிக்ஸ் சில்ட்ரன் சே பச்சேன்னு சொல்லலாம் இதுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் ய கிஸ்பேடுகா தனா ஹ தனா அப்படின்னா ட்ரங்க் ஆஃப் த ட்ரீ ஓகேவா இது பாத்தீங்களா இது பெருசா இருக்கு இல்லையா இதுதான் வந்து தனான்னு சொல்றோம் இது வந்து பீப்பிள் பீப்பிள் ட்ரீயோட தனம் ஸ்கூல் கே ஆஸ்பாஸ் கியாக சோ ஆஸ்பாஸ்னா பக்கத்துல நியர் பை சோ ஸ்கூலுக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னு பாக்கலாம் சோ இங்க பாத்தீங்கன்னா ஆஹ் தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு பம்ப் இருக்கு சோ ஸ்கூலோட காம்பவுண்ட் வால்க்கு பின்னாடி பாத்தீங்கன்னா சில பில்டிங்ஸ் இருக்கு சோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர் இந்த க்வெஸ்சன்க்கு நெக்ஸ்ட் इस चित्रों में क्या तुम्हें सुहानी दिखाई दे रही है इस चित्र इस चित्र इन द पिक्चर உங்களுக்கு சுஹானி பூனை தெரியுதா சோ பாக்கலாமா இங்க பாருங்க சுஹானி பூனை வந்து இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கு சோ சுஹானி பூனை வந்து தெரியுது மிலாவோ மிலாவோனா நீங்க மேட்ச் தி ஃபாலோயிங் மேட்ச் பண்ணனும் ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு tree மரம் இல்லையா so ஹிந்தில it is paid so match பண்ணியாச்சு next இங்க டேலா ன்னு எழுதி இருக்கு டேலா அப்படினா தள்ளு வண்டின் அர்த்தம் so இங்க இல்லையா டேலா next ஜூலா so இங்க இருக்கு நமக்கு ஜூலா லாஸ்ட் வந்து கட்டரி கட்ட리னா ஒரு bag மாதிரி செட்டப் so that is katri

So, first fill in the blank பார்த்தேன் paid K PJ இருக்கு So, PJ அப்படின் back So, paid நாம் answer அவங்களே குட்திருக்காங்க So, மரத்துக்கு பின்னாடி paid K PJ Next uh, table, this is table இல்லையா, மேஜ் கே நீச்சே, நீச்சே அப்படின் under, D down அர்த்தம் கீழ, so மேஜைக்கு நீச்சே,

சோ ஆல தொடங்குது இல்லையா சோ ஆக்கு மேட்ச் பண்ணிடுங்க அல் மாரி சோ மாவும் வருது இல்லையா சோ மாங்கிற லெட்டருக்கும் யூ ஹாவ் டு மேட்ச் இட் நெக்ஸ்ட் சத்ரி சோ எதுல வருது சா இருக்கு இல்லையா சோ சா கூட மேட்ச் பண்ணிக்கலாம்

நெக்ஸ்ட் போட் போட் வந்து நாவ்னு சொல்லுவோம் சோ நா அது மட்டும் தான் இருக்கு நெக்ஸ்ட் இங்க ஆப்பிள் இருக்கு சேப் பட் சா பா ரெண்டுமே கிடையாது சோ யூ नीड नॉट மேட்ச் இட் ஜஸ்ட் லீவ் இட் ஊப்பர் பனி சீசோங் கே நாம் ஊப்பர்னா மேல சோ இங்க மேல இருக்கிற பொருட்களோட பெயரை உன் அக்ஷரோங் கே நீச்சே அந்த அந்த அக்ஷரனா எழுத்துக்களை பேஸ் பண்ணிட்டு நீச்சேனா கீழ இருக்கிற டேப்லர் காலம் இருக்கு இல்லையா அதுல வந்து லிக்கே லிக்கோ லிக்கோனா யூ ஹாவ் டு ரைட் இட் சோ இதுல ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா டா இருக்கு சோ இதுல வந்து எந்தெந்த வேர்ட்ஸ் டால இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க டேலா நெக்ஸ்ட் கட்ரி சோ இந்த ரெண்டு வேர்டையும் நீங்க வந்து இங்க எழுதணும் ஓகே நெக்ஸ்ட் ஆல்ரெடி அவங்க வந்து மச்சலி இருக்கு இல்லையா ஃபிஷ் வந்து ரெண்டு இடத்துலயும் இருக்காங்க ஏன்னா

நீங்க பாத்தீங்கன்னா சோ வந்து டைம்ஸ் இருப்போம் நம்ம ஆலையும் எழுதியிருப்போம் எழுதியிருப்போம் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அல்மாரி அல்மாரி வந்துட்டு ஆலையும் எழுதியிருப்போம் அதே மாதிரி மா வருது இல்லையா மா அக்ஷரம் வர்றதுனால மாலையும் எழுதியிருப்போம் நெக்ஸ்ட் அவ்வளவுதான் இது ரெண்டு தான் வந்து இருக்கும். ஆயிருக்கும் சோ இன்ட்ரொடக்ஷன் கிளாஸோட ஆக்டிவிட்டிஸ் பாக்கலாம் இங்க வந்து நாம் ஹி நாம் ஜஸ்ட் ஆக்டிவிட்டி நம்பர் ஒன் மேரா நாம் டேஷ் ஹெ சோ இங்க உங்க நேம் எழுதணும் மேரா நாம் ராமு ஹெ அந்த மாதிரி யூ ஜஸ்ட் ரைட் your நேம்ஸ் there. ஓகே okay?

சோ 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 மாவோட பாக்ஸ்ல நீங்க இங்க மேட்ச் மேட்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ராஜன் நா நா அக்ஷரத்துல இருக்கு இல்லையா பாக்ஸ் கூட நேம் பாத்தீங்கன்னா நூ நூ அகைன் இதுல நீங்களுக்கே ஈஸியா தெரிஞ்சிருக்கும் நா சப்துல தான் நீங்க இத மேட்ச் நெக்ஸ்ட் மாதவன் சோ இங்க வந்து மாவும் இருக்கு நாவும் இருக்கு சோ மாதவன் வந்து நம்ம எங்க வேணா மேட்ச் பண்ணிக்கலாம் மாலியும் போடலாம் நெக்ஸ்ட் நீரஜா சோ நீ நா அக்ஷரம் சோ யூ ஹாவ் டு மேட்ச் டு திஸ் பாக்ஸ் நா பாக்ஸ் கூட மேட்ச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழ பார்க்கலாம் உமர் உ ம உமர் சோ மாங்கர பாக்ஸ்க்கு க்கு போட்டுக்கலாம் தனா நா சோ அகைன் இட் கோஸ் டு நா நெக்ஸ்ட் முருகன் சோ முருகன் முருகன் வந்து நம்ம எதுல மேட்ச் பண்ணலாம்னா மாங்கர தோ டோலிலயும் மேட்ச் பண்ணிக்கலாம் நா இருக்கறதுனால நீங்க நா டோலில கூட போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஹமீதா சோ ஹமீதா வந்து அகைன் மா பாக்ஸ் மோஹித் சோ உங்களுக்கே இப்ப தெரிஞ்சிருக்கும் மா பாக்ஸ்ல தான் இத போடனும்னு அப தும் கக்ஷா மே ஜட்பட் ஐ சி டோலியா பனாவோ அபுனா இப்ப தும்னா நீங்கள் எல்லாரும் தும்வி நீங்கள் எல்லாரும் கக்ஷானா classroom classroomல ஜட்பட் ஜட்பட்னா fast இதே மாதிரி boxes போட்டு உங்கள் friends nameலா எழுதுங்க அவளதா இது ஒரு சின்ன game activity next பார்த்திங்கனா அங்குடே கிசிப் அங்குடேனா finger ஓகே சோ இங்க பாத்தீங்கன்னா உங்க தம் பிங்கரோட இம்ப்ரெஷன்ஸ் வச்சிருக்காங்க கலர் கலரா சோ சீப் மீன்ஸ் சாப்னா இம்ப்ரெஷன்ஸ் அங்கூட்டே கி சாப் சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பிளாங்க்ல உங்களோட நேம் எழுதணும் நீங்க இங்க இருக்கு இல்லையா ஒரு பிளாங்க் சோ யூ ஹேவ் டு ரைட் யுவர் நேம் சோ அகைன் இந்த சைடு ஒரு பிளாங்க் இருக்கு இல்லையா யூ ரைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நேம் ஹியர் தட்ஸ் ஆல் ஓ இங்க ஒரு சின்ன ரைம்ஸ் இருக்கு உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டில

மங்கி பாருங்க இங்க மங்கி இருக்குல இது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் உஸ்கா ஏக்கு சாதி மங்கிக்கு ஒரு friend இருந்துச்சாம் ஓகேவா சாதினா friend ஓகே உஸ்கா ஏக்கு சாதி நெக்ஸ்ட் 4th லைன் மோட்டா ஏக்கு ஹாதி மோட்டா அப்படினா อ่า गुंडा இருக்குது சோ ஏக்கு ஹாத்தி ஹாத்தினா எலிபென்ட் சோ இங்க இருக்கு பாத்தீங்களா இதுதான் எலிபென்ட் ஓகே சோ மோட்டா ஏக் ஹாத்தி அங்கூட்டே கே அந்த சிபா ஏக்கு பந்தர் உஸ்கா ஏக் சாதி மோட்டா ஏக் ஹாத்தி நெக்ஸ்ட் பெஹச்சானோ பெஹச்சானோனா ஃபைண்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் என்ன ஃபைண்ட் பண்ணனும் அங்கூட்டே கீ அந்த finger print ல வச்சிருக்கு இல்லையா சாப்போமே கியா கியா சிப்பா ஹே என்னென்ன அனிமல்ஸ் மறைஞ்சிருக்கிறது அப்படிங்கறத நீங்க ஃபைண்ட் பண்ணும் நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க பேர்டு இருக்கு இல்லையா பேர்டுக்கு ஹிந்தியில வந்து சிடியா சிடியான்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஃபிஷ் ஃபிஷ்க்கு வந்து மச்சிலி நெக்ஸ்ட் தேர்ட் வந்து ஸ்பைடர் இருக்கு ஸ்பைடருக்கு வந்து மக்கடி ஓகே சோ நெக்ஸ்ட் அப் இன் அங்கூட்டோ கி

அப்படின்னா இப்ப கீழே பிரிண்ட்ஸ் குடுத்திருக்காங்க வரையணும் பென்சில்ல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வேர்டு பாத்தீங்கன்னா cut கட்புத்தலி அப்படின்னா பொம்மைன்னு அர்த்தம் சோ உங்க ஜஸ்ட் உங்களோட கிரியேட்டிவிட்டிக்காக ஜஸ்ட் யூ கேன் ட்ரா சம் ஆஹ் டாய்ஸ் பொம்மை பொம்மை மாதிரி மாதிரி நீங்க கேர்ள் வரையலாம் இங்க நெக்ஸ்ட் கட்ரி இட்ஸ் லைக் பேக் பேக் மாதிரி மாதிரி முடிச்சு போட்ட பைன்னு சொல்றோம் இல்லையா சோ இந்த கட்டி கட்ரின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் சிடியா சிடியா அப்படின்னா என்னது பேர்ட் மாதிரி கேன் கிவ் அ பீக் ஹியர் அண்ட் ஜஸ்ட் ஜஸ்ட் லெக்ஸ் லெக்ஸ் லைக் லைக் தட் சோ திஸ் இஸ் சிடியா

ஜஸ்ட் வந்து திங்ஸ் வந்து டிரா பண்ணணும் அவ்வளவுதான் சீசோன்னா திங்ஸ் சோ யூ ஹேவ் டு மேக் டிராயிங்ஸ் சித்ரனா டிராயிங்ஸ் பண்ணனும் விச் வாட் எவர் யூ சி இன் யுவர் கிளாஸ் கக்ஷா மீன்ஸ் கிளாஸ் ஓகேவா சோ இங்க வந்து உங்களுக்கு பேக் வரைஞ்சிருக்காங்க நீங்க வந்து டேபிள் சேர் அப்புறம் புக்ஸ் பென்சில் சோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க வரையலாம் இங்க நெக்ஸ்ட்